இந்த வீடியோ கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கோலிவுட் ரிவ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரவணன் மீனா சீரியலோட 11th டிசம்பர் எபிசோட் தெய்வான மெசேஜ் திறந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப வெளியே ஒரு புது கெஸ்ட் வராங்கன்னு சொன்னோடனே எல்லாருமே வேட்டி வெடிச்சு ஆரவாரமா ஆகுறாங்க. அது யாருன்னு பார்த்தா சரவணோட தாத்தா தான் சக்தியில் நினைக்கிறாங்க. உங்களுக்கு போய் பட்டாசு வேஸ்ட் பண்ணிட்டோமே, நான் புது புது கெஸ்ட் எல்லாம் கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே யாரெல்லாம் வராங்க அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ரஜினி கேட்டப்ல ஒருத்தர் வராரு. உடனே சரவணர் மாலை போட்டுறாங்க. அதுக்கடுத்து கமல்ஹாசன் கேட்டப்ல ஒருத்தர் வராங்க, அவங்களுக்கு சங்கரபாண்டி. நெக்ஸ்ட் வடிவேல் கேட்டப்ல ஒருத்தர் வராங்க. அப்படி மூணு வயசை பார்த்தோன்னே எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. சரி மூணு பேரும் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு விருந்து எல்லாம் பரிமாறுறாங்க. எல்லாருமே அளவுக்கு அதிகமா சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா நினைக்கிறாங்க, ஏன் காசு செலவு பண்ணி இப்படி ஆட்களை கூப்பிடமாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மீனா சொல்றாங்க, இப்ப என்ன காசு செலவு பண்ணா என்ன, அவங்களுக்குள்ள திறமையை பாருங்கத்த, அவங்களும் கலைஞர்கள் தானே, சரி மூணு கலைஞர்களுக்கு நம்ம சாப்பாடு போட்ட முத வேலையா அப்படின்னு சொல்லி ஒரு திருப்தியாவது இருக்கும்ல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இது பண்றாங்க. உடனே வீட்டுல உள்ள எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. சரி மீனா சொன்னதும் கரெக்டு தான், காசு வேஸ்ட் பண்ணாலும் சரி மூணு பேருக்கு நல்லா சாப்பாடு போட்டோம்னா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களை இப்படி சொன்னா முத்தலகுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்புறமா மீனாட்சி மட்டும் கல்லால உட்காந்துருக்காங்க. உடனே முத்தலகு வந்து டீஸ் பண்றாங்க, என்னது இது, யாரையுமே காணும், காலையில கடையை திறந்து வச்ச மதிய நேரம் ஆச்சு, ஒரு ஆள் கூட வரலையே மீனாட்சி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா சொல்றாங்க, கல்லால உட்காந்தா மட்டும் போதாது, கொஞ்சமாவது ஒரு ராசி வேணும், ஒரு ஆளாவது வந்திருக்காங்களா, இப்படி இருந்தா மெஸ் என்னத்துக்காக இருந்த நஷ்டத்துலதான் ஓடும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மீனாட்சி சொல்றாங்க, என்ன முத்தலகு உனக்கு கல்லால உட்காரணும்னு ஆசையா, இப்பதான் நம்ம முத நாள், இப்பதான் நம்ம திறந்திருக்கோம், நம்ம இன்னும் நிறைய பேருக்கு எடுத்து சொல்லணும், அட்வர்டைஸ் பண்ணாதான் நம்மளுக்கும் நம்ம ஹோட்டல் இருக்குன்னு தெரியும், அப்புறம் தான் நாலு பேர் வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா முத்தலகு மீனாட்சி டீஸ் பண்றதுல இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே தெரியல, நீ எனக்கு கல்லால உட்கார வைக்கணும், பிச்சை போட்டு நான் உட்காரணும் அவசியம் இல்ல, நான் உட்காரணும்னு நினைச்சா நான் உட்காருவேன், உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே அமிச்சிட்டு நான் உட்காருவேன், ஏன்னா நான் தான் சமையல் போட்டியில ஃபர்ஸ்ட் ஆளா வின் பண்ணேன், ஏதோ கொஞ்ச நாளைக்கு நீ இருந்துட்டு போ, எப்படியும் ஓடாது, ஓடாத கடைக்கு நான் முதலாளியா இருக்க விரும்பல, எப்படியும் கொஞ்ச நாள் கழிச்சு நீயே வெளியே போனாலும் போயிருவேன், அல்லது நானே கழுத்தை பிடிச்சி கூட வெளியே அனுப்பிச்சிருவேன், அதுக்கப்புறமா நான் முதலாளியை உட்காந்துக்கிறேன்னு, அது வரைக்கும் கொஞ்ச நாள் இந்த சந்தோஷத்தை நீ அனுபவிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டு போயிறாங்க. உடனே மீனாட்சிக்கு ஒரு மாதிரி ஆகுது. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இதே மாதிரி சுவாரஸ்யமான சம்பவங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க கோலிவுட் ரிவ்யூ சேனலை உடனே இந்த வீடியோ கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கோலிவுட் ரிவ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப்